வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம நம்மளுடைய கனவுல வந்து தெரியாதவர்கள் நம்மளுடைய கனவுல வந்தாங்கன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நம்ம தூங்கும்போதும் உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லிட்டு தெரிந்தவர்கள் தான் நம்மளுடைய கனவுல வந்து வருவாங்க. அதே மாதிரி சிலருக்கு வந்து யாரென்றே வந்து தெரியாதவர்கள் கூட வந்து கனவுல வந்து வருவாங்க. முன்பின் தெரியாதவர்கள் வந்து கனவுல வந்தாங்கன்னா என்ன பலன், ஏன் நம்மளுடைய மனசும் வந்து ஒரு குழப்பமாக நிலை வந்து அடையும், அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம் வந்து அவர்களை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்துருக்க கூட மாட்டோம், ஆனால் வந்து அவர்கள் நம்மளுடைய கனவுல வந்து அடிக்கடி வந்து வருவாங்க. அதற்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ளே வந்து இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யார் என்று தெரியாதவர்கள் உங்களுடைய கனவுல வந்தாங்கன்னா அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் உங்களுடைய உறவாக கூட வந்து இருக்கலாம். பூர்வ ஜென்மத்தில் உங்களுடன் இருந்த உறவினராக இல்லை நண்பராக இரத்த சொந்தமாக அல்லது வந்து தெரிந்தவர்களாக கூட வந்து அவங்க வந்து இருக்கலாம். இந்த பூர்வ ஜென்மத்தில் உங்களுடன் வந்து வாழ்ந்தவர்களின் பிம்பம் தான் வந்து அடிக்கடி வந்து உங்களுடைய கனவில் வந்து வருது. போன ஜென்மத்தில் வந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு வந்து இந்த ஜென்மத்திலும் வந்து தொடர வேண்டும் என்பது தான் வந்து கூறுவதற்கு தான் வந்து யாரே தெரியாதவர்கள் அந்த நபர் வந்து உங்களுடைய கனவில் வந்து வராங்க. அந்த மாதிரி வந்து உங்களின் பூர்வ ஜென்ம ஆசைகளை வந்து அவர்கள் உங்களிடம் வந்து கூற நினைக்கிறார்கள் என்று கூட வந்து அர்த்தம். அதனால் தான் வந்து அவர்கள் வந்து அடிக்கடி உங்களுடைய கனவுல வந்து வராங்க. முன்பின் வந்து தெரியாதவர்கள் வந்து கனவுல வந்தாங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதேனும் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தமும் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியும் இருக்காங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.